நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாந்திரிக் ரெமடிஸ், தாந்திரிக் பரிகாரங்கள், அதில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது பணத்தை ஈர்க்கக்கூடியது, பணத்தை நமக்கு வரவழைக்கக்கூடியது, பணத்தை நம்மை நோக்கி வரவழைக்கக்கூடியது. பணத்தை வந்து எப்பவுமே நம்ம தேடி போகிறத விட நம்மை நோக்கி பணம் வர நாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடியுமா? எப்படி வந்து இந்த காலகட்டத்தில் நாம் பணத்தை தேடி தானே போக வேண்டியது இருக்கும், நம்மை நோக்கி எப்படி பணத்தை வர வைக்க முடியும், மந்திரத்தால் மாங்காய் அடிக்க முடியுமா, இப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட்டும் வரும். ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே பணம் என்பது ஒரு மிக முக்கியமான வஸ்து, பணம் என்பது ஒரு தேவதை, பணம் என்பதும் ஒரு சாத்தானாகவும் செயல்படும். நம்முடைய கெட்ட எண்ணங்கள் அந்த பணத்தை பதுக்க வேண்டும், அந்த பணத்தை நாம் மட்டுமே அனுபவிக்கணும், அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து ரொம்ப பேராசைப்படுகிறோம், ஒரு பொறாமை குணம் வந்தது அப்படின்னா அது சாத்தான் ஆகிவிடும். அதாவது பணத்துக்கு வந்து ரெண்டு பக்கம், எப்படி ஒரு நாணயத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பணத்திற்கும் ரெண்டு குணங்களும் உண்டு. அதுவே தேவனாகவும் இருக்கும், கடவுளாகவும் இருக்கும், அதுவே சாத்தானாகவும் இருக்கும். கெட்டவர்கள் எண்ணத்துடன் அது செயல்படும் போது அது சாத்தானாக மாறி அவர்களையே அழித்துவிடும். இதுதான் மிக முக்கியமானது. எப்பவுமே பணம் நம்மிடம் மட்டுமே தங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பணம் வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள். அந்த காலத்துலலாம் வந்து பண்டமாற்று முறை என்கின்ற ஒரு பாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று தான் இருந்தது. அரிசியை கொடுத்தா புளியை கொடுப்பாங்க, மளிகை பொருளை கொடுத்தா வேற ஒரு பொருள் கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து இப்படி தான் மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பணம் என்கின்ற ஒரு விஷயமே வந்தது. அப்போ இன்றைக்கி வந்து பணத்தை பதுக்கக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டாங்க. கலிகாலத்தில் பணம் மிக முக்கியமான ஒரு ரூல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தாந்திரிக் ரெமடிஸ். இப்போ ஒரு ரூபாய் இருக்குது, இந்த ரூபாயில் வந்து ஒரு கொடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சின்னமன் என்று சொல்லப்படக்கூடிய லவங்கப்பட்ட பொடி தான், சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூபா நோட்டில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ லவங்கப்பட்ட இதை நான் போட்டு வச்சுருக்கேன், சரியா. முதல்ல தண்ணியை வந்து இப்படி நல்லா தொட்டு 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 வச்சிடணும். தண்ணியை வந்து எல்லா இடங்கள்லையும், அதாவது உள்பக்கம், பின்பக்கம் கிடையாது, உள்பக்கத்தில் தண்ணியை வந்து நல்லா இப்படி போட்டுட்டு, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், தண்ணியை வந்து இப்படி உங்கள் கையால் இப்படி தொட்டு 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 வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் லவங்கப்பட்ட பொடியை போட்டு வைக்கிறீங்க. லவங்கப்பட்ட பொடியை போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த இதை அப்படியே மடித்து கூட உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய கல்லாப்பட்டியாக இருக்குது, இல்லை வந்து பணம் வைக்கக்கூடிய இடமா இருக்குது, அந்த இடங்களில் இந்த லவங்கப்பட்டை இருக்கக்கூடிய இதை அப்படியே நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை செலவு பண்ணக்கூடாது. இது வந்து தான் இன்னொரு பணத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது, புரியுதுங்களா. அதனால் இது வருமானம் பட்டப்பொடி தான், பட்டப்பொடியை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டப்பொடி தான், ஆனால் வந்து இது எச்சில் பட்டிருக்கக்கூடாது, சரிங்களா. இதுக்குன்னு இந்த தாந்திரிக் பண்ணுறதுக்குன்னு தனியாக நீங்கள் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட கிராம்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம், பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஐஸ்வர்யமிக்க ஒரு விஷயம். கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை, அதுக்கப்புறமா பச்சைக்கற்பூரம், இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அக்தரை கூட, இப்போ நான் இந்த தண்ணி தொட்டு வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் அக்தர் வைங்க. அந்த பணமே வந்து வாசனையாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்சது நறுமணம். சுக்கரன் இப்போ பெண்கள் பாருங்கள், நல்லா வந்து அவங்க வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்ன, நடிகர் நடிகைகள் பாருங்கள், நடிகைகள் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டோம் அப்படின்னா எவ்வளோ லைக் விடும், மிஞ்சி மிஞ்சி போனால் 100, 200, 300, 300ங்கிறதே பெரிய விஷயம், 100 லைக் விழுகிறதே பெரிய விஷயம். ஆனால் ஏன் வந்து நடிகைகளுக்கு வந்து அதீத ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அதீத லைக்ஸ் விழுது, அவங்க ஒரு இமேஜை கொண்டு வந்து போட்டாலும் சரி அவங்களுக்கு, ஏன்னா அவங்க முழு சுக்கரன், உச்சமான சுக்கரன், சுக்கரனோட தயவு இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் வந்து பெரும் பணம் வந்து குரு தான், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் தயவு வேணும். ஒருத்தனுக்கு கார் இருக்கும், ஆனால் அந்த காரில் அவன் போகவே முடியாது. ஒருத்தனுக்கு வீடு இருக்கும், ஆனால் அவன் வேற எங்கேயோ இருப்பான், சொந்த வீடு இருக்கும் ஆனால் அவன் வேற எங்கேயோ இருப்பான், அப்படின்னா அங்கே அவனால் சுக்கரனை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் செய்யலாம், வளர்பிறையில் செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம். பௌர்ணமிக்கெல்லாம் நேரம் தேவையில்லை, வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் வளர்பிறையில் செய்வது மிகவும் சிறப்பு. அதேமாதிரி சிறப்பான நாட்களாக வருது பாருங்கள், இந்த தீபாவளி, அதேமாதிரி முக்கியமான நாட்கள் அமாவாசையில் கூட பண்ணலாம். இன்னும் அமாவாசைக்கும் தாந்திரிக்கு ரெமடிஸ் பண்ணுறதுக்கும் அது உகந்த நாள் தான். ஸோ இந்த பணம் வந்து இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில், நீங்கள் சேமிப்புக்கு வைக்கிற பணத்தில் இந்த பட்டப்பொடியெல்லாம் போட்டு வைக்கிறது சிறப்பாக செயல்படும். இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க. நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, பணம் வந்து அவங்களால் என்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறது, எங்களால் சேமிக்கவே முடியல, பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது, பணம் வந்து எனக்கு வந்து வர்றதெல்லாம் எங்கேயோ போயிடுது, ஆஸ்பத்திரிக்கு போயிடுது, அனாவசியமாக செலவாயிடுது, வர காசு கடனுக்கே போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகம். ஸோ இந்த பட்டப்பொடி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தங்கும். நீங்களே கமெண்ட்ஸில் வந்து போடுவீங்க ஒரு கட்டத்தில், நான் இதை ஃபாலோ பண்ணேன், நிறைய பேர் இப்போ போடுறாங்க இல்லையா, இந்த நம்பர் இருந்தால் எனக்கு பணம் வந்தது, இவர் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு அந்த விஷயங்கள் நடந்ததுன்னு, கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். என்னுடைய வீடியோஸ் நான் போட்டிருக்கக்கூடியது நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கூட தேடி வர வேண்டிய அவசியமே இருக்காது, ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய நன்றியை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்து காண்பீங்க. எனக்கு நீங்கள் வந்து எதுவுமே ஜோசியம் பார்க்கணும் இல்லை வந்து என்கிட்ட வந்து ஆலோசனை பெறணும் என்கின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய வேண்டும் என்பது தான் என்னுடைய உள்நோக்கம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.